அம்பேத்கர் விடுதலை கழகம் சார்பில் ஜெய்பீம் விருது 2021 சமுதாயத்தின் போராளிகள் 21 பேருக்கு வழங்கப்பட்டது. அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஏ ஜே சக்திவேல் அவர்கள் இந்த விருதினை வழங்கினார். தமிழக தலித் கட்சியினுடைய தலைவர் டி டி கே தலித் குடிமகன் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு முன்னிலை வகித்தார். அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ ஜே எஸ் வீரபிரபாகரனும் அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய சட்ட ஆலோசகர் எம் ஜி விஜயகுமார் ஆகிய இருவரும் வரவேற்பு உரை ஆற்றினர். தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடக்கூடிய சமூக போராளிகளுக்கு ஜெய்பீம் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசகனுடைய நிறுவன தலைவர் ஏ என் லெமோரியர், அம்பேத்கர் புரட்சி புலிகளுடைய தலைவர் திரு கிருஷ்ண பரையனார், அம்பேத்கர் பேரவனுடைய தலைவர் சைதை மு அன்புதாசன், அம்பேத்கர் மக்கள் படையினுடைய நிறுவன தலைவர் மதி பரையனார், மக்கள் நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் அம்பேத் பி வெங்கடேஷ், அம்பேத்கர் முன்னணி கழகத்தினுடைய தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு, அம்பேத்கர் புரட்சி முன்னணியுடைய தலைவர் திரு எம் துரைராஜ், ரெட்டைமலை சீனிவாசன் பேரவனுடைய தலைவர் திருமதி ரேவதி நாகராஜன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செக்குலர் எஸ் அருண்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தலித் டைகர் சி பொன்னுசாமி, பறையர் ஆட்சி அதிகார மீட்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அன்பின் பொய்யாமொழி, பறையர் பேரவை மற்றும் புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ஆ வினோத், ரெட்டைமலை சீனிவாசனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் ஏ டி ராமமூர்த்தி, சமூக நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ கே அம்பேத்கர் தாசன், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலசங்கத்தினுடைய தலைவர் மூசா சுடர்குரு, மூத்த தலைவர் திருவள்ளுவன், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் கே பி சுந்தர பிரதாபன், தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவனர் புலிசே இளவரசு பாண்டியன், உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்பூர் ஜார்ஜ் ஆகியோருக்கு ஜெய்பீம் விருதுகள் வழங்கப்பட்டது. அனைத்து சமூக தலைவர்களுக்கும் இந்த ஜெய்பீம் விருதில் கலந்து கொண்டதற்கு அம்பேத்கர் விடுதலை கழகம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ஜெய்பீம் விருது 2021 ஆண்டு அனைத்து தலைவர்களுக்கும் அம்பேத்கர் விடுதலை கழகம் வழங்க வேண்டும் என்று. ஏனென்று கேட்டால், ஜெய்பீம் விருது, ஜெய்பீம் என்ற ஒரு சொல் புரட்சியாளர் ஏற்படுத்திய ஒரு சொல். அந்த ஜெய்பீமை 1818 ஆண்டு கோரைக்கால் கலவரத்தில் நடந்தபோது அங்குதான் முத முதலில் அந்த ஜெய்பீம் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள். அந்த முழக்கம் இன்றைக்கு இந்தியா தேசம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த ஜெய்பீம் என்ற வார்த்தை ஒரு சகோதரத்துவத்தை தருகிறது, ஒரு நட்பை தருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னாலே இந்த ஜெய்பீம் என்ற மனிதர்கள் தான் என்று சில மனிதர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் நாம் அம்பேத்கர் விடுதலை கழகம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அனைத்து சமூக போராளிகளுக்கும் நாம் வழங்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை ஏற்பட்டது. நம்முடன் பயணித்து கொண்டிருக்கும் முன்னிலை வகிக்கும் டிடி தலித் குடிமகன் மற்றும் லெமுரியார் மற்றும் மதிப்புக்குரிய அன்பின் பொய்யாமை அவர்களுக்கும், கிருஷ்ண பரையனார் அவர்களுக்கும், ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கும், மதி பரையனார் அவர்களுக்கும், ஏ டி ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் பல தலைவர்கள், இந்த அருண்குமார் மூத்த வழக்கறிஞர் செக்குலர் மூத்த வழக்கறிஞர் அருண்குமார் அவர்களுக்கும் இந்த ஜெய்பீம் விருதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரும் தொடர்பு கொண்டு பேசினேன். ஒட்டுமொத்தம் தலைவர்களும் வழக்கறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்த சூர்யாவிற்கும் நானா வேல் சேகருக்கும் மற்றும் அந்த குழுவினருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ஜெய்பீம் விருது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இன்ற சொல்லை ஜெய்பீம் என்ற சொல் இனியும் வரும் காலங்களில் அனைவரும் இதை பற்றி போற்றுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த விழாவில் ஜெய்பீம் விருதினை பெற்றுக்கொண்ட சமுதாய போராளிகள் விருதினை வழங்கியதற்காக அம்பேத்கர் விடுதலை கழகத்திற்கு தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதனை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற இன்றும் சமுதாய மக்கள் போராடி வருவதை சுட்டிக்காட்டினர். சமுதாயத்தின் நலன் கருதி அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைந்து சமூக பிரச்சனைகளை கையாள்வது என்கின்ற உறுதியையும் மேற்கொண்டனர். அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் ஏ ஜே எஸ் வீரதமிழன் நன்றியுரையாற்றினார்.